நிறைய பேர் பேச வந்திருக்கிறபடினாலே பல பேரை மாற்றி மாற்றி நாங்கள் அழைக்க வேண்டி இருக்கிறது. அதனால எல்லாரும் பொறுத்தோட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இங்கே பேச வந்திருப்பவர் மிகவும் முக்கியமானவர் என்று ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வருகிறேன். எந்த மூலையிலிருந்து இந்த எதிர்ப்பு குரல் நமக்கு வருகிறதோ அந்த இடத்திலேயே உள்புகுந்து பெரும்போதூர் மாமனிக்கு பின்னாள் வாழியே என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆண்டாளுடைய அண்ணனான திரு ராமானுஜருடைய வரலாறை அவரை கொண்டே எழுத வைத்து தொலைக்காட்சியிலே ஒரு தொடராக இன்றைக்கும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற திருமதி எல்லாருக்கும் குட்டி பத்மினி என்று அறிமுகமானவர் அவர்தான் ராமானுஜர் வரலாற்றை இப்பொழுது தொலைக்காட்சியில வழங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக அவர் இந்த தொலைக்காட்சி வரலாற்றிலே கூட இப்படி பழிப்பவர்களை பற்றியும் சேர்த்து அவர்கள் சரியாக அந்த தொலைக்காட்சியிலே அது வெளிவந்தால் நிச்சயமாக நமக்கு அது ஒரு பெரிய வெற்றி தான். அவரை இப்பொழுது பேச அழைக்கிறேன். இவ்வளவு ஆச்சாரியர் ஒன்னு சேர இந்த மேடையிலே எனக்கு நிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது எத்தனை கோடி ஜென்மமோ தெரியல. எவ்வளவு வந்து ஒரு ஒரு சுகிருதம் இருந்தா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குரு பார்க்க கோடி நண்பன் வாங்க. இவ்வளவு குருக்கள் சேர்ந்து உங்களை பார்த்துருக்காங்க. இனிமே நம்ம எல்லாருக்குமே நல்ல காலம் பிறந்துருச்சு. ஆண்டாள் அப்படின்னு சொல்றது கூட நாக்கு நடங்கும். ஏன்னா தாயாருன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தாயார் நம்ம தாயை வந்து ஒருத்தர் நிந்திக்க கூடாது. அதை வந்து நிச்சயமா நம்மளால அதை ஏற்றுக்கவே முடியாது. இதுக்காக எல்லாரும் ஒன்றுபடுவோம். நம்ம தாயை வந்து ஒவ்வொரு இந்து வைணவர்கள் என்று நான் சொல்லவில்லை, எல்லாருமே இதுல வந்து வரணும். நம்ம தாய் நினைச்சா நம்ம சும்மா இருப்போமா? நம்ம போவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு இவ்வளவு இளைஞர்கள் வந்தீங்க. இதுக்கும் இளைஞர்களும் சகோதர சகோதரர்கள் எல்லாரும் திரண்டு வரணும். நம்ம தாயை யாரும் பழிக்க நம்ம அலோ பண்ணவே கூடாது. நன்றி, வணக்கம். அவர்களுடைய ஊடகத்தில் ஒரு பெரிய சீரியல், தொலைக்காட்சி சீரியல் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய நடத்திட்டு இருக்கா திருமதி குட்டி பத்மினி அவர்கள். ஆனால் அது இப்படி இந்த மேடையில வந்து பேசுவது அவர்களுக்கு அந்த ஊடகத்தில் என்ன பிரச்சனை அளிக்கும் என்பதை துணியும் அவர்கள் கவலைப்படாமல் இங்கே வந்து அவர்கள் பேசினது மிக மிக நாம் பாராட்டத்தக்கது. ஏன்னா அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? வைரமுத்து. அதே கட்சியை சார்ந்த ஊடகத்தில்தான் அவர்கள் தொலைக்காட்சி சீரியல் நடத்திட்டு இருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட தொலைக்காட்சி சீரியல் நடந்தாலும் அதற்கு தடை ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இந்த மேடைக்கு அவர்கள் வந்ததற்கு நாம் நிச்சயமாக அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்து அவர்களை விரும்பி வந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை நிச்சயம் தெரிவிக்க வேண்டும். நான் ஆரம்பத்திலேயே தெரிவித்தது போல இது ஆண்டாளுக்கு அவமதிப்பு என்பது வைணவர்களுக்கு மட்டுமல்ல, பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நன்னுலகிற்கே இது ஒரு பெரிய அவமானம். இது அதை நிரூபிக்கும் வண்ணம் இந்த இடத்துல இப்பொழுது ஆதிசைவ சிவாச்சாரியார் சங்கத்தினுடைய தலைவர் முத்து சிவாச்சாரியார் அவர்கள் இங்கே வந்து இப்பொழுது உரையாற்றுகின்றார்கள். அனைத்து சாதியினரும் அற்றுகராகலாம் என்று ஒரு சட்டம் சென்ற ஆட்சியில கொண்டு வரப்பட்ட போது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றியை பெற்றவர் அந்த சட்டத்தை சேர்ந்தவர். அவர் இப்பொழுது உரையாற்றுகிறார். நம்முடைய மயிலை மாங்கொல்லை முதல் மாபெரும் எழுச்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது முதல் ஆளாக வந்திருந்து அடிவங்களுக்கு ஆதரவை தெரிவித்தார். இங்க ஜாதி, சமயம், வர்ணம் என்பதான எந்த பேதமும் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்திற்கு இதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி.